பட்டிமன்றத்தினோட நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர், 10 நிமிஷம் பேச்சாளர் ஐஸ்வர்யா, வாங்க மேடம். தான் முடிச்சிடுறேன் மேடம், இருங்க. போய் கம்மாயில் போய் கழுவிட்டுவாமா. பேட்டரிய கழட்டு. இருடா, ஏ ஏ, இப்போ இவ்வளோ நேரம் இவன் பண்ணானே, ஏதோ ஆன் பண்ணியா நீ? ஏன் பதற? கொஞ்சம் நேரம் இங்கே ஆன் பண்ணி கொடுப்பா, கொஞ்சம் நேரம் அங்கிட்ட இறங்கி போவேன். ஏன் பண்ணி எந்திரிக்க இறங்க கூடாது, மேலே விட்டு பார்த்துக்கிருப்பேன். பேசாமல் உட்காரு. ஹலோ ஹலோ, ஹேட்ஸ் ஆஃப் யூனா, வெரி குட். முறைப்படி தமிழன்னையை வணங்கி தொன்மை சிறப்புடையால் தொல்காப்பிய பேச்சுடையால் விண்ணை அளந்திடும் வள்ளுவத்தை சூடியவள் கண்ணை கவர்ந்திருக்கும் கால்களிலே கார் சிலம்பும் சிங்கார சிற்றடையில் மேகலையும் கையிலே தங்க வலையாபதி காதிலே குண்டலமும் வங்கத்து எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும் 6 அடியில் தரித்த பேரழகியவள் முத்தினிய தமிழ்மொழியாம் நம் இரத்தத்தில் கலந்த அவளை நித்தம் நித்தம் வணங்குவோம் என்று நம் தாய்மொழியான தமிழுக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலோடு வணக்கத்தை சொல்லி. தமிழுக்கு வணக்கம் சொன்னா கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் முடிச்சுட்டு போங்கடான்னு. அதெல்லாம் அர்த்தம் இல்ல. முதல்ல மேடையில இருக்கிறவங்க நம்ம பட்டிமன்றத்துக்கு வாங்க. என்ன கான்சென்ட்ரேஷன் அங்க? அம்மாட்ட சொல்லி என்ன பண்ணே தெரியாது. அப்புறம் பாத்துக்கங்க. நான் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நடுவர்களே, ஆந்திராப்பட்டி ஏன் ஊரு? எப்போ வந்த? அப்பதான் வந்த. ஆமா, ஆந்திராப்பட்டி ஏன் ஊரு? எப்படி உன் ஊரு? சேலம் வந்து எனக்கு பிறந்த வீடு, ஆந்திராப்பட்டி எனக்கு பக்கத்து ஊருன்னு சொல்லிட்டார். இந்த ஒரு கவுண்டர் நாங்க எதிர்பார்க்கல. உண்மையாகவே சொல்றேன், கவுண்டர்னால போய் சொல்லத்தான் செய்வாங்க. சொத்தோட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்ல, சொத்தோட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்ல, சொந்த பந்தத்தோடையும் நட்போடையும் கெத்தா வாழ்றதுதான் வாழ்க்கை. இருக்கக்கூடிய கொங்கு மக்கள் முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே. என்ன பேச்சு பேசுறீங்க மிஸ்டர் மஞ்சுநாதன்? நடுவர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவரை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. அவர் பாத்தீங்கன்னா பட்டிமன்ற பேச்சாளர் மட்டும் இல்ல, ஒரு விவசாயியும் கூட. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நிறைய மாடுகளை வச்சு பால் கறந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே அவர் பட்டிமன்ற பேச்சாளர் மட்டுமல்ல மஞ்சுநாதன், 16 மாடுகளை வச்சு பால் கறக்கக்கூடியவர் தான் நம் மஞ்சுநாதன். ஒரு கைதட்டில் கொடுங்க. எந்த பட்டிமன்ற மேடையிலேயும் நைட்டு 1 மணிக்கு மேலே மேடையில் இருக்க மாட்டார். ஏன்னா இவர் விடிய காலம் 5 மணிக்கு பால் கறக்க போய் ஆகணும். அப்படித்தான் நேற்று ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு. ப்ளீஸ் உட்கார், நீ அதை மட்டும் சொல்லிக்கிறேன். மாப்பிள்ளை நேற்று விடிய காலம் 5 மணிக்கு போய் பால் கறந்துருக்காரு, பாலே வரல. என்னன்னு லைட்டை போட்டு பார்த்துருக்கான், மாப்பிள்ளை பசுமாடை விட்டுட்டு காலமாட்டில் விட்டு இழுத்துக்கிருந்துருக்கான். இப்போ மாடு ஈரோடு ஆஸ்பத்திரியில் இருக்க, மாப்பிள்ளை இங்கே இருக்கிறான். அப்படி ஒரு நல்ல வேமா. உங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சீம் பால்னா ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ பார்த்தாலும் மஞ்சுநாதன் சேட்டாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்ன மஞ்சு சேட்டா இத்தனை மாடை வச்சு பால் கறந்து வியாபாரம் பண்ணுறீங்களே, ஒரு நாளாவது எனக்கு சீம் பால் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒகேனக்கல் ப்ரோக்ராம்னு ஒகேனக்கல் வரைக்கும் வர சொல்லிட்டு பென்னாகரம்க்கு கூப்பிட்டு திரும்ப என்ன ப்ரோக்ராம் பண்ண வச்சிங்க, ஞாபகம் இருக்கா? அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு நான் கேட்டேன் மஞ்சு சேட்டா கிட்ட, மஞ்சு சேட்டா மஞ்சு சேட்டா, இத்தனை மாடு வச்சு பால் கறக்குறியே, எனக்கு சீம் பாலே கொடுக்க மாட்டீங்களே, உங்க மாடு எப்பதான் பிரெக்னன்ட் ஆகும்னு கேக்குறேன். அதுக்கு அந்த மிஸ்டர் மஞ்சுநாதன் சொல்றாரு, போமோசுக்குட்டி, நானும் அதுக்குதான் கடுமையா ட்ரை பண்றேன், மாடு பிரெக்னன்ட் ஆக மாட்டேதுங்கிறாரு நடுவர் அவர்களே. இப்படிப்பட்டவரை கூட்ட வந்து உட்கார வச்சுக்கிட்டு, ஆனா உண்மையா சொல்றேங்க, தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா, அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு கதையில விளக்க சொல்றேனே. எறும்பு என்ன பண்ணுச்சான், தேனி கிட்ட போய் கேட்டுச்சான், தேனி தேனி, ஒரு சொட்டு தேனை சேகரிக்க நீ 1 லட்சம் பூக்களில் அமருகிறாயே, ஆனா இந்த மனுஷங்க உன்னுடைய சேமிப்பை எல்லாம் திருடிட்டு போறாங்களே, உனக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்டுச்சான். அதற்கு அந்த தேனி சொன்னிச்சா, இந்த மனிதர்களால என்னுடைய சேமிப்பை தான் திருட முடியுமே தவிர ஒரு நாளும் என்னுடைய உழைப்பை திருடவே முடியாதுன்னு சொன்னிச்சாங்க. அந்த தேனீக்களை போல உழைத்தே வாழ்க்கையில் ஒருவர் முன்னேறி இருக்காருன்னா அது என் அன்பிற்குரிய அப்பா, என்னைக்குமே மகாராஜா அப்பா தான். இவரோட நிகழ்ச்சினாலே பிக்னிக் போற மாதிரி நான் ஜாலியா கிளம்பி வந்துருவேன், நல்லா வயிறு குலுங்க சிரிச்சுட்டு போலாம். அவங்க வந்தா நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன்,
நீ ஏன் அவங்களை கூப்பிட என்னைய கூப்பிடுன்னு சொல்ல மாட்டேன், ஜாலியா இருந்து ஜாலியா போயினே இருப்பேன் நடுவர்களே. என் பொழப்பு சிரிப்பா சிரிப்பா சிரிக்கும். ஆனா உண்மையா எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்பா, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் நீங்க உட்கார்ந்துருக்காங்க. அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க, சொத்து பத்து வாழ்க்கையில தேவையா, சொந்த பந்த தேவையா, அவ்வளவுதான். அவ்வளவுதானே, உங்கள்ட்ட எல்லாம் மானம் இருக்கா? அப்பான்னு தானே சொன்னேன். அம்மா டாடி மானம் இருக்கான்னு கேக்குறேன். இருக்கா இல்லையா? இல்ல. உங்கள்ட்ட உங்க மானமே இல்லங்க. இல்ல இல்ல, பட்டிமன்றம் வரும்போதே அது போயிருக்கும். ஆனா நான் அதை சொல்ல